ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வாஷிங் மிஷின் கண்ட்ரோல் யூசிங் 8051 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், யூனிவர்சிட்டி க்வெஸ்சன்ஸு. இப்போது இதிலோட பிளாக் டயக்ராமை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 8051 டோட்டலாக நமக்கு 4 போர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3 இருக்குன்னு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் 1. ஸோ இந்த போர்ட் 1 டோட்டலாக நமக்கு 8 பின்ஸ் இருக்கும், 0 7 வரைக்கும். அப்போ இந்த 8 பின்ஸையும் நான் கொண்டு போய் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டெப்பர் மோட்டார் 1, ஸ்டெப்பர் மோட்டார் 2 டிரைவில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், போர்ட் 1 0 பின்லேருந்து போர்ட் 1 3rd பின் வரைக்கும் எதில் கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்டெப்பர் மோட்டார் 1 கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்பர் மோட்டரை நம்ம 1 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோலிங் தி அஜிடேட்டர் மூமெண்ட். நமக்கு வாஷிங் மிஷினில் கண்டிப்பாக வந்து அஜிடேட்டர் இருக்கும். அந்த அஜிடேட்டரோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பர் மோட்டார் 1 நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போர்ட் 1 4th பின்லேருந்து போர்ட் 1 7th பின் கொண்டு போயிட்டு எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்பர் மோட்டார் 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஸ்டெப்பர் மோட்டார் 2 என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுதான் பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட் ட்ரம்மு, ஸோ இதோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எது யூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஸ்டெப்பர் மோட்டார் 2 யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் கண்ட்ரோல். டிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிக்னல். ஓகே, இப்போ இந்த டியோட வால்யூ 1 இருந்தது அப்படின்னா என்ன மீனிங்னா, திஸ் கண்ட்ரோல் வால் அலோஸ் தி வாட்டர் இன் தி பேஸ்கெட் டு ஃப்ளோ அவுட் த்ரூ தி ட்ரெயின் பைப். இப்போ இந்த ட்ரெயின் பைப் வழியாக என்ன பண்ணுது, இந்த வாட்டர் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளார இருக்கிற அந்த வாட்டரை த்ரூ திஸ் பைப் வழியாக நமக்கு வெளியில் அனுப்புது. எப்போ வெளியில் அனுப்போம் அப்படின்னா, டியோட வால்யூ 1 இருக்கிறப்போ இட் வில் சென்ட் ஆல் த வாட்டர்ஸ் த்ரூ திஸ் பைப். ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் ஐ எம் கம்மிங் டு தி ஸ்பின் மோட்டார் டிரைவ். ஸோ இந்த எஸ்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் கண்ட்ரோல். இப்போது இந்த எஸ்ஸோட வால்யூ 1 அப்படின்னா என்ன பண்ணுனா, விச் வில் கண்ட்ரோல் தி மோட்டார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆர் ஸ்டாப்பிங் இட். அதோட வால்யூ நமக்கு 1 இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுது, மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுது. எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது, அந்த கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? சரி, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாஷிங் மிஷினில் டோட்டலாக எத்தனை கண்ட்ரோல் நாப்ஸ் இருக்குது அப்படின்னா, 4 கண்ட்ரோல் நாப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, லோட் செலக்ட் நாப். இங்கே இருக்கு பாருங்க, லோட் செலக்ட் நாப். இப்போ இந்த லோட் செலக்ட் நாப் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லோட்ஸ் இருக்குது அப்படின்னா, லோ, மீடியம், ஹை. இங்கே லோடுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் கிளாத்ஸ். நம்ம எவ்வளோ கிளாத்தை போடுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், லோ லோடு, மீடியம் லோடு, ஹை லோடு அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அப்போ பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் கிளாத்ஸ் தான் நம்ம வந்து லோடை டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அப்போது எனக்கு லோட் செலக்ட் நாபு ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்டர் இன்லெட் செலக்ட். ஸோ வாட்டர் இன்லெட் செலக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு இன்லெட்டு பைப் இருக்கும், ரெண்டு இன்லெட் பைப் இருக்கும். அந்த பைப் வழியாக எனக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹாட் வாட்டர் இல்லைனா டேப் வாட்டர் எனக்கு உள்ளுக்குள்ளார வரும், தட் இஸ் பேஸ்கெட்குள்ளார வரும். ஓகேவா? ஸோ அந்த பைப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வாஷிங் மிஷினோட பேக் சைடில் தான் உங்களுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம எதுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, டாப் லோடிங் வாஷிங் மிஷினோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட்டு டேப்பு, டேப் வாட்டரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கோல்டு வாட்டர் தான் நம்ம வந்து டேப் வாட்டர்னு சொல்கிறோம்,
hot water mix. Mix ங்கிறது எதை mean பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 50% of hot water 50% of tap water தான் mean பண்ணுது மிக்ஸுங்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஹெச்ங்கிறது எதை மீன் பண்ணா ஹாட் வாட்டர். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1, டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், இட் அலோஸ் ஒன்லி தி ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டரை மட்டும்தான் அலோ பண்ணும். இப்போ அதே வந்து டி இஸ் ஈக்குவல் டு 1, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன பண்ணும், ஒன்லி டேப் வாட்டரை மட்டும் நமக்கு அலோ பண்ணும். ஓகே, இல்லை ஹெச்சோட வால்யூ 1, டீயோட வால்யூம் 1 இருக்குது அப்படின்னா அப்போ என்னாகும், 50% ஆஃப் ஹாட் வாட்டர், 50% ஆஃப் டேப் வாட்டர், இது ரெண்டுத்தையும் பேஸ்கெட்குள்ளார அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் செலக்ட். தென் நெக்ஸ்ட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மோட் செலக்ட் நாப். இப்போ இந்த மோட் செலக்ட் நாப்ல வந்து நமக்கு ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, இன்னொன்று சேவ் மோடு. இப்போ இந்த நார்மல் மோடில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ட்ரெயின் பண்ணும். ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணும், மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டரை எடுத்துக்கும். எடுத்து என்ன பண்ணும், அடுத்தது துணியெல்லாம் அலைக்கும், ரின்ஸ் பண்ணும். ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா ஸ்பின்னுக்கு அனுப்பும். அப்போ ஸ்பின் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற அந்த மாய்ஸ்டரை ஃபுல்லாமும் அப்சர்வ் பண்ணும். ஓகே, அது வந்து நார்மல் ஆப்ரேஷன். இந்த சேவ் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணுவோம். இப்போ ஒரு லாட் ஆஃப் கிளாத்ஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் கிளாத்ஸை நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷிங் மட்டும்தான் பண்ணும். இது வந்து என்ன மெயினாக யூஸ் ஆகும், எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு சேவ் மோடு. ஓகே, லாஸ்ட்டாக என்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் செலக்ட் நாப். ப்ரோக்ராம் செலக்ட் நாப்ங்கிறது நம்ம கிளாத்ஸ் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெவி ஹெவி. அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா நம்மளோட கிளாத்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, வெரி டர்ட்டி அப்படின்னா நம்ம இந்த மோடை செலக்ட் பண்ணோம். நார்மல் மோடுங்கிறது நான் டெய்லி போடுற ட்ரெஸ்ஸு, காலையில் போட்டு ஈவினிங் கழட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எதில் வரும்னா நார்மலில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட். லைட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு 2 hours or 3 hours மட்டும்தான் அதை வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அது லைட். தென் டெலிகேட்டுங்கிறது வந்து சில்க் ஐட்டம்ஸ், சில்க் சாரீ, சில்க் சல்வார், லைக் தட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட். ஓகே, அப்போ நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த மோடில் வைக்கணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் ஐ எம் கம்மிங் டு தி போர்ட் ஜீரோ. இப்போ இந்த போர்ட் ஜீரோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மெஷின் ஆனு, மெஷின் வாஷிங்கை கம்ப்ளீட் பண்ணாலும் எல்இடி க்ளோ ஆகும், மெஷின் ஆனாலும் நமக்கு என்ன ஆகும்னா எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில், FILL. ஃபில் என்ன என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து ஃபில் பண்ணும் பை தி மோட்டார். மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஓகேவா? நம்ம என்ன லோடை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அஜிடேட். ஸோ அஜிடேட்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த பேஸ்கெட் இருக்கு, இது வந்து வாஷ் பேஸ்கெட். ஸோ இந்த வாஷ் பேஸ்கெட் என்ன ஆகும் அப்படின்னா 10 revolutions கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஸ்கெட் ரொட்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். எத்தனை செகண்டுக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 2 seconds ஸ்டாப் ஆயிரும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இந்த பேஸ்கெட் வந்து ரொட்டேட் ஆகும். எத்தனை ரெவல்யூஷன்ஸ், 10 revolutions. டைரக்ஷன் என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அஜிடேட். அடுத்து ட்ரெயின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் அஜிடேஷன் எனக்கு என்ன ஆகும்னா டிட்டர்ஜென்ட்டும் இருக்கும், வாட்டரும் இருக்கும், அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அதுதான் ட்ரெயின் ஆப்ரேஷன். ஸ்பின்னுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா
அஜிடேட்டர் வந்து அந்த டைமுக்கு என்னவா இருக்கும், ஸ்டேஷனரியா இருக்கும், அது ரொட்டேட்டே ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா, ஒன்லி இந்த பேஸ்கெட் மட்டும் வெரி ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். அப்படி வெரி ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளாத்ஸ்ல இருக்கிற ரிமைனிங் இருக்கிற அந்த மாய்ஸ்டர், இன்னும் ஏதாவது ஈரமா இருந்தது துணி அப்படின்னா, அதை ஃபுல்லாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்சர்வ் பண்ணி வெளியே அந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு சென்ட் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மெஷினோட ஆப்ரேஷன். Thank you for watching this video.